வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகாபெரியவாளிடம் கலெக்டர் கேட்ட கையெழுத்து. வயதை வைத்து கையெழுத்து இல்லை, ஸ்தானத்தை வைத்துத்தான் கையெழுத்து என்பதை நீங்கள் விளக்கிய பிறகு நன்றாக புரிந்து கொண்டேன் அப்படின்றாரு கலெக்டர். அந்த சுவாரஸ்யமான சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவா பட்டத்துக்கு வந்து விட்டாரே தவிர அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் காத்து கொண்டிருந்தன. இதோ அதில் மிகவும் முக்கியமான பிரச்சனை, இன்னும் மகானுக்கு 18 வயது ஆகி அவர் மேஜர் ஆகவில்லை. அதனால் மடத்து தஸ்தாவேஜுக்களில் யார் கையெழுத்து போடுவது என்பதில் சிக்கல். ஒரு மைனர் ரெக்கார்டுகளில் கையெழுத்திட முடியாதே. அப்போது நடந்து கொண்டிருந்தது ஆங்கில சர்க்கார். மகாபெரியவாளிடம் இது பற்றி பேச அப்போது இருந்த கலெக்டர் மடத்துக்கு வந்தார். அவரை வரவேற்று எதிரில் அமர வைத்தார் மகாபெரியவா. அவரிடம் பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு பழுத்த பழமான அடியார் மகானை தரிசிக்க வந்து தட்டு தடுமாறி மகானுக்கு முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். இது அவர் மடத்து பீடாதிபதிக்கு கொடுக்கும் மரியாதை. பீடாதிபதி எந்த வயதினராக இருந்தால் என்ன, அவர்தானே பீடாதிபதி, அவருக்குத்தான் முதியவர் மரியாதை செலுத்துகிறார். கலெக்டர் வந்த காரியம் என்னவென்று விசாரித்தார் மகாபெரியவா. மகாபெரியவா இன்னும் மேஜர் ஆகவில்லை, அதனால் மடத்து ரெக்கார்டுகளில் எப்படி கையெழுத்திட முடியும் என்பதை விசாரிக்கத்தான் வந்தேன் என்றார் கலெக்டர். அந்த சிறு வயது மகாபெரியவா மெதுவாக தன் பேச்சை ஆரம்பிக்கிறார். இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆயிற்று அப்படின்னு கலெக்டரை பார்த்து கேட்கிறார். 15 வருடங்களுக்கு மேல் ஆயிற்று, இப்போது இங்கே கலெக்டராக இருக்கிறேன் அப்படின்றாரு கலெக்டர். இத்தனை வருடங்கள் ஆன பின் உங்களுக்கு எங்கள் மடத்து சம்பிரதாயங்கள் கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டுமே. எங்கள் சம்பிரதாயத்தில் வயதானவர்கள் சிறியவர்களை நமஸ்காரம் செய்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, எங்கள் வழக்கப்படி சிறியவர்கள்தான் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் என்றார் கலெக்டர். அப்படியா, சரி, வீட்டில் அண்ணன் மன்னி இவர்களுக்கு நமஸ்காரம் செய்வது நமது மரபுதானே என்றார் மகாபெரியவா. கலெக்டரும் ஆமாம் என்றார். அதாவது மன்னி நம்மை விட வயதில் இளையவராக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்குத்தான் நாம் மரியாதை செலுத்துகிறோம் இல்லையா என்றார் மகாபெரியவா. ஆமாம் என்றார் கலெக்டர். இந்த இடத்தில் வயது வித்தியாசம் எங்கே வருகிறது என்று கேட்டார் மகாபெரியவா. கலெக்டரோ யோசிக்க துவங்கினார். மகாபெரியவா தொடர்ந்தார், இப்போது உங்களுக்கு எதிரில் தானே ஒருவர் எனக்கு நமஸ்காரம் செய்தார், அவருக்கு என்ன வயது இருக்கும்? 80 மேலே இருக்கலாம் என்றார் கலெக்டர். எனக்கு என்ன வயது என்று கேட்டார் மகாபெரியவா. 15 வயது என்றார் கலெக்டர். என் வயதென்ன, அவரது வயதென்ன, எனக்கேன் அவர் நமஸ்காரம் செய்கிறார்? என் வயதுக்கு அவர் மரியாதை தரவில்லை, நான் இருக்கும் இடத்திற்கு, அதாவது மடாதிபதி என்ற ஸ்தானத்திற்குத்தான். ஆக இங்கே மடாதிபதியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் கையெழுத்து போட வேண்டுமே தவிர அவர் என்ன வயதில் இருக்க வேண்டும் என்கிற சம்பிரதாயம் இங்கே பொருந்தாது அப்படின்னாரு மகாபெரியவா. வயதை வைத்து கையெழுத்து இல்லை, ஸ்தானத்தை வைத்துத்தான் கையெழுத்து என்பதை நீங்கள் விளக்கிய பிறகு நன்றாக புரிந்து கொண்டேன் என்றார் கலெக்டர். மகான் லேசாக புன்னகை புரிந்தார். கலெக்டர் தொடர்ந்தார், நான் புரிந்து கொண்டதை எங்கள் மேலிடத்துக்கு எழுதி விளங்க வைத்து பிரிவு கவுன்சிலின் அனுமதியை வாங்கிவிடுகிறேன் என்றார் கலெக்டர். மகாபெரியவா அவரிடம் உத்தரவு கேட்பது போல் பேச ஆரம்பிக்கிறார். இங்கே காஞ்சியில் உள்ள தெய்வமான சந்திரமௌலீஸ்வரரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் தெய்வம், அவருக்கு வயதே கிடையாது. அவரை நான் தினமும் பூஜித்து வருகிறேன் இல்லையா? எனக்கு வயது 18 ஆகும் போதும் இதே தெய்வம் அப்போதும் இங்கேதான் இருப்பார் இல்லையா? அதனால் எனக்கு 18 வயது ஆகும் வரை அந்த தெய்வத்தின் பெயரால் கையெழுத்திடுவதில் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இருக்காது என்று நினைக்கிறேன். நீங்கள் லண்டனுக்கு எழுதி அவர்கள் புரிந்து கொள்ளாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்டு உங்களுக்கு தொல்லை தராமல் இருக்க இது ஒன்றுதான் வழி. எனக்கு 18 வயது ஆன பிறகு நான் என் பெயரில் கையெழுத்திடுகிறேன் என்று சொல்லி
அந்த கையெழுத்து விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் மகாபெரியவா. இதற்கு மேல் பேசுவதற்கு கலெக்டருக்கு விஷயம் இருக்கவில்லை. இது ஒரு நல்ல ஏற்பாடு என்றுதான் அவரும் முடிவு செய்தார். இதைவிட விளக்கமாக மகானை தவிர வேறு யார் சொல்ல முடியும்? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.